என்னையுமே தலை அஜித்து குண்ட மவுசு என்னையுமே குறையாது. அவர் எப்பவுமே தப்பு தலை நல்ல தாரு மாறு மலை தாண்டி உயர்ந்துட்டாரு. எங்க தலை அல்டிமேட் ஸ்டாரு எங்க நெஞ்சில வாழ்வு அஜித்துக்கு மாறு. அங்க இங்க சுத்தி பாரு எங்க பார்த்தாலும் தலை பேரு தலையை மிஞ்ச ஆள் இங்க யாரு. உனக்கு தில் இருந்தா எங்களை அண்ட கூறு அப்படின்ட்டு பசங்க நிறைய பண்ணி வச்சிருக்காருங்க. அதனால தலைதான் எப்பவுமே மாசு. அவர் வருவாரு கிளாஸ் நல்லாதான் இருக்கு அந்த அளவுக்கு இல்லைனாலும் பட் ஓகே. அந்த குட் பேடு அது மாதிரி ரெண்டு விதமா சொல்றது வந்து அப்புறம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. வேற லெவல் இருக்கு, வேற லெவல் சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்ப இவ்வளவு வருஷமா வந்து வி சென்டிமெண்ட்ல தான் அவரு டைட்டில் விட்டாரு. இப்ப சென்டிமெண்ட் உடச்சிட்டு இப்ப குட் பேட் ஆக்டின்னு கொடுத்துருக்காரு. சூப்பர் டைட்டில் ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் வரப்ப இன்னும் வெறித்தனமா வரும்னு நினைக்கிறேன். தளபதி வேற ஆள் வந்து எங்கேயோ அப்சான் சார் கிளம்புறாரு என்ன. அதனால இனிமேட்டு தலையோட மோசுதான் அதிகமா இருக்கும். தலைக்கு வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நல்லா இருக்கும் படம் பாருங்க. எல்லாரும் குடும்பத்தோட போய் பாருங்க தலை படத்தை. ஒரு டீசென்டா அப்படி ஒரு பக்காவா மெயின்டைன் பண்ற ஒரு ஜென்டில்மேன். இங்கிலீஷ் படம் வர ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி நம்ம ரேஞ்ச், நம்ம ஊர் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி. இப்ப அதை தாண்டி சம் லோக்கலா இறங்கி ஏதோ பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கலாம். ஒருவேளை மார்க் ஆண்டனில வர சினிமாட்டோகிராஃபி மாதிரி அது மாதிரி ஏதாவது புதுசா ட்ரை பண்ணி ஒருவேளை நம்ம தலைய இப்ப போதும். நீங்க அதுங்கெல்லாம் பார்த்தாச்சு, இப்ப பிளட்டியா பாக்கலாம். சால்ட்டி கூட கொஞ்சம் பிளட்டையும் ரெட்டியும் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சு மேபி பாக்கலாம்னு நினைக்கிறேன். தரமா இறங்கி செஞ்சுட்டாருன்னா தலை படம் வேற லெவல் தான். பொருணும் ப்ரோ கண்டிப்பா. ஏன்னா அவர் அப்பையில இருந்து மங்காத்தில இருந்து பார்த்தோம்னா டபுள் சைடு கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப குட் பேட் அக்லின்னு வைக்கிறப்ப ஏதோ கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சது 18+ இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா அஜித்தாக ரெடி பண்ண நிறைய இருக்கும். சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். தலை பொறுத்த வரைக்கும் ஆக்சன்ஸ் படமா தான் மோஸ்ட்லி அவர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாரு. சோ அதே மாதிரிதான் எதிர்பார்க்கலாம் நம்ம. மேபி இந்த படத்துல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற எதுவும் யோசிக்கலாம். அது அவருக்குன்னு செட் ஆகிற மாதிரி லவ் இந்த 90s 2K அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. 18+ படமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. பட் தலை வந்து சிலுக்கா அப்படின்ற மாதிரி ஏதாவது டைலாக் விட்டுருப்பாரு தலைவர் என்ன. அதனால டைலாக் இருக்கும் மோஸ்ட்லி 18+ டைலாக்ஸ் இருக்கும். பட் இன்னைக்கு காலகட்டத்தில் 18+ வச்சாதானே படமே பாக்குறாங்க. இல்லைன்னா எவன் படம் பார்க்க வரான். அதனால டைலாக்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி படம் நல்லா இருக்கும் பார்க்கலாம். பொருந்துதான் கேட்டா அதான் சொன்னல, இவ்வளவு நாள் நம்ம ஒரு டீசென்டா நம்ம தலையா நம்ம ரொம்ப ஹைஜீனா அப்புறம் பயங்கரமா பாத்துருப்போம். கிளாஸா மாசா ஸ்டாண்டர்டா வச்சிருப்போம். இப்ப அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் அதான் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் மிஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவர் என்ன பண்றாருன்னு பாக்கலாம். அந்த அக்லியா அதான் பேட் குட் பேட் அக்லியா பாப்போம் என்ன பண்றாருன்னு பாப்போம். ஒருவேளை நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி தலை இப்படி கூட ரசிக்கலாம்னு அவர் மைண்ட் செட் வச்சிருப்பாரு. அவர் மார்க்காண்டிலே நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. அவர் பெரிய தலை ஃபேன் கூட. சோ அதனால ஒரு ஃபேன் பாயா ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் நிறைய படத்துல எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பாக்குறப்ப எனக்கு அதான் தோணுது. ஒருவேளை தலைக்கு ஏதாவது பங்கம் பண்ற மாதிரி வச்சிருந்தாருன்னா அந்த நம்ம அந்த மார்க்காண்டிலே பார்த்த மாதிரி அந்த பழைய ரீமிக் சாங்ஸ் விண்டேஜ் சாங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒருவேளை இந்த படத்துக்கு வச்சு தலையை கொஞ்சம் டிஃப்ரெண்டா காட்டணும் இருந்தா கண்டிப்பா படம் மக்கா மாசா இருக்கும். அவரு ஃபேன் பாய் சம்பவம் கண்டிப்பா பண்ணுவாரு. ஏன்னா அவரு மின்னல்ல இருந்து எல்லாத்துலயுமே ரெஃபரன்ஸ் அவரே சொல்லியிருக்காரு. நான் அஜித்தோட பெரிய ஃபேனு. அவர் சொல்லிதான் நான் மார்க்காண்டனி படம் கம்மிட் ஆனேன். அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த படத்துல ஒரு பெரிய அளவுல எதிர்பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் சேனல்ல இருக்கும் கமர்ஷியலா எதிர்பார்க்கலாம். இல்ல அவர் தலைமை சொல்றதே அவர் வந்து பெரிய விஷயமா நினைக்கிறாரு அவர் வெளியில. சோ 18+ கண்டென்ட் அவர் எடுக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். ஓகேவா, அதனால சொல்றேன் நான். வேற ஒன்று, அவர் எடுக்கிற சும்மாவே சாதாரணமாவே தமிழ்ல தான் அதிகமா டைட்டில் வைப்பாங்க. அவருக்கு தமிழ்ல தான் அஜித் படம் அதிகமா டைட்டில் வச்சு பாத்தீங்கன்னா அதுவே பாத்தீங்கன்னா பாலிவுட் ஹாலிவுட் மாதிரி எடுப்பாரு. இப்ப இங்கிலீஷ்லயே டைட்டில் வச்சிருக்காரு. தலைமை எத்தனை கண்ணு எடுத்து எத்தனை பேரை சுட போறாரோ யாருக்கு தெரியும். ஆமா, நீங்க சொன்ன ஒண்ணு நல்லா இருக்கு. நீங்க கேட்டீங்கல்ல மூணு கேரக்டரா இருக்குன்னு. மேபி மூணு கேரக்டர்ஸா இருக்கலாம், ஆனா மூணு ரோலா மூணு இதா அப்படின்னு எனக்கு தெரியல. மூணு கெட்டப்பான்னு எனக்கு தெரியல. பட் மூணு கேரக்டரா இருக்கலாம் சொல்ல நம்ம சொல்ல முடியாதுல. மங்காத்தாவுக்கு அப்புறம் இந்த தடவை ஒரு நல்ல ஒரு படம் டபுள் ஸ்லாட் கேரக்டர் வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா டிஃபரெண்டா தான் இருக்கு. ஏன்னா அவர் போன டைமே புஷ்பா படத்துல அவார்டு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. சோ இந்த படமும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா எப்பவுமே கேவிஸ்ட்ரிங்கால கொஞ்சம் நல்லா இருக்கும். சவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கும். கண்டிப்பா சூப்பரா இருந்து எதிர்பார்க்கலாம். இருக்கும், மேபி இருக்கலாம். அது வந்து இந்த மங்காத்தால சொல்ற மாதிரி இந்த டா போட்டு பேசுறது அது மாதிரி மேபி இருக்கலாம். இல்லாமலாம் இல்ல. இப்ப நிறைய ஆக்டர்ஸ் நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அவரோட ஒப்பீனியன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு நமக்கும் தெரியாது இல்லைங்களா. சோ அதனால சொல்றேன் நான் சிங்கிள்ஸ்க்கு ஏத்த மாதிரி. ஆக்சுவலா இது பாதி படமா நம்ம எதிர்பார்க்கறதை விட எனக்கு தலை படம் அவ்வளவுதான். ஏன்னா நானும் ஒரு தலை ஃபேன் தான். சோ அப்ப எனக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ண போறாருங்கிறப்போ எனக்கு அது மைண்ட்ல வரல. தலைக்கு ஏதோ செய்ய போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. செய்யற செய் செமையா இருந்துச்சுன்னா ரசிக்கலாம். கண்டிப்பா இருந்தா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கறோம். ஏன்னா டபுள் ஆக்ஷனால அஜித் சார் வந்து வில்லன் ஹீரோட வில்லன் கேரக்டர் நல்லா செட் ஆகும்.
சோ டபுள் ஆக்ஷன் சூப்பரா இருந்து எதிர்பார்க்கறோம், இருந்தா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கறேன், கண்டிப்பா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப மோஸ்ட்லி இப்ப வந்து தளபதி வேற கட்சியில இது பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, சோ மேபி அதுக்கப்புறம் நம்மளோட டேர்ன் எல்லாம் வந்து இவர் மேல திரும்பலாம் இருக்கலாம், அதனால சொல்றேன் வேற ஒண்ணு.